உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவம். அத்தகைய மருந்தையே உணவாக பயன்படுத்தும் விந்தையை அறிந்தவர்கள் தமிழர்கள். அந்த வரிசையில் சுக்கு, மிளகு, திப்பிலி இவற்றின் பங்கு அளப்பரியது. நோய்களை வரவிடாமல் தடுக்கவும் நோய்களை தீர்க்கவும் மருந்தாக இதை பயன்படுத்தினார். இன்றளவும் நான் பயன்படுத்தி வருவது தமிழர்கள் மரபின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டின் மருத்துவ வரலாற்றினை உற்று நோக்கினால் அங்கிருக்கும் தாவரங்கள் சார்ந்தே மருத்துவ வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்க முடியும். ஒவ்வொரு நாட்டிற்கும் பாரம்பரிய மருத்துவம் ஒன்று உண்டு. ஆங்கில மருத்துவத்தின் வருகைக்கு முன்னர் நம் பகுதியில் அனைத்து நோய்க்குமான தீர்வு இந்த மருந்தாகவே சார்ந்து இருந்தது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் ஆயுஷ் திட்டத்தின் கீழ் மக்களுடைய பார்வை கடந்த சில ஆண்டுகளாக இந்த மருத்துவத்தை திரும்பி பார்க்கிறது என்றே கூறலாம். இது குறித்து தென்காசி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திருமதி உஷா கூறும்போது, ஆயுஷ் சித்த ஆயுஷ் முறைகள் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் பல நலத்திட்டங்களை அளித்தும் எங்களை ஊக்கப்படுத்தியும் வருகின்றனர். இந்த துறையில் பணியாற்றுவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. தொற்று நோயர்களை சித்த மருத்துவ முறைகளின் படி அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததில் தென்காசி மக்கள் பெரும் மகிழ்ச்சியும் இன்று வரை நலமோடு உள்ளனர். முதியோர்கள், முட்டு தேய்மானத்தால் வருபவர்களுக்கும் இங்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பயனாளி செல்லத்துறை கூறும்போது, நானே பல விதமான நோய்களுக்கு இந்த மருத்துவத்தின் மூலமாக குணம் பெற்றிருக்கிறேன். 10 கிராமங்களுக்கு மேலே இந்த பகுதி மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த ஆயுர்வேத மருத்துவத்தினால் சிகிச்சை பெற்று பலனடைந்து வருகிறார்கள். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உடல்நலம் நலத்துடன் வாழ்வதற்காக யோகா, அதேபோல் பல்வேறு விதமான பயிற்சிகள் இங்கு அளிக்கப்பட்டு அவர்களுக்கு மகப்பேறு காலங்களில் சஞ்சீவி பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து துர்கா தேவி கூறும்போது, கன்சீவாக இருக்கும்போது சஞ்சீவி பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் இருக்க எல்லா திங்ஸுமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பால் ஊறதுக்காக சதாவரி லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு லேகியம் கொடுத்தாங்க. அந்த மருந்து சாப்பிட்டு ரொம்ப க்யூர் ஆச்சு, நார்மல் டெலிவரியும் ஆச்சு. ஆயுஷ் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து தற்போது மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதால் மக்களுடைய பார்வை பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது என்றே கூறலாம். தென்காசியிலிருந்து புதிய செய்திகளுக்காக செந்தில்.